ஹே வாட் இஸ் அப் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர்ல வரப்போற ஜூன் மாசம் எலைட் பாஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு போசனா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வேற உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ வேறு சூன் அஸ் பாசிபிள் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் இந்த ஜூன் மாசம் எலைட் பாஸை பார்த்துருவோம். இதுதான் இது எதுலன்னு சுட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஃபேரிடெயில்ஸ்ல தான் சுட்டுருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சின்ன வயசில் இந்த பிரின்ஸ் பிரின்சஸ் படம்லாம் இருக்கும் தெரியுமா, அதில் இந்த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அப்புறம் ஸ்னோ ஒயிட் அதுலேருந்து சுட்டுருக்கானுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு ஹெட் பாஸாக கொடுத்துட்டானுங்க. அதில் அந்த கிளாஸ் ஷூ இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஷூ, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பியூட்டி அண்ட் த பீஸ்ட்லேருந்து சுட்ட அந்த பீஸ்ட்டு, அதுக்கும் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டானுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு கையில் ஒரு கன்னு ஸ்கேட் போர்டை கொடுத்து ஹெட் பாஸாக மாற்றிட்டானுங்க. இவ்வளோ நாள் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் டகாட்டி வேலை பார்த்துருந்தானுங்கன்னு பார்த்தா மோனை இப்போ பட்டிட்டிங்கிறீங்க, பார்ட்னர்ஷிப்பே இல்லாமல் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து பேரை மாற்றி எலைட் பாஸாக விட்டுறானுங்க. ஸோ வாங்க பார்ப்போம் அடுத்தது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்குது அதில் இருக்க மாஸ்டர் ட்ரக் ஸ்கின். உண்மையாக நல்லாயிருக்கான்னு கேட்டால் நல்லா தான் இருக்குது. மாஸ்டர் ட்ரக் ஸ்கின் அது ஒரு லெஜெண்ட் ஸ்கின் மாதிரி தான், இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது எலைட் பாஸில் இருக்க அந்த அவதாரு, அப்புறம் இதில் ஃபீமேல் டாப்பு. ஸோ ஃபீமேல் டாப்பு இதெல்லாம் ஒரே தான் கொடுப்பானுங்க. கலரை மட்டும் மாற்றி மாதிரி ஒரு ரெட் பாஸ்க்கும் கொடுத்துட்றானுங்க. அடுத்து மேலுக்கு டாப்பு எல்லாம் ஒரு நாலு சட்டையை வச்சுருக்கானுங்க. அந்த நாலு சட்டைக்கு கலரை மாற்றி மாதிரி கொடுத்துட்றாங்க. ஃபீமேல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது ஃபீமேல் ட்ரெஸ்ஸு. ஹேர் ஸ்டைல் ஓகே, ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன மண்டையில் ஒரு கொண்டை, முன்னாடி வேறு அது என்னன்னு தெரில, லேடிஸ் பிள்ளைங்க போல். அடுத்தது கண்ணுக்கு மை. ஓ அதுக்கப்புறம் அதனடா சைடில் ட்ராகன் ட்ராகன் தலைலாம் வச்சுருக்கானுங்க. ட்ராகன் தலை பிடிச்சிருக்கா. அடுத்தது டாப்பு பாட்டமு ஷூஸ் ஷூஸ்னா ஸ்பைக்ஸ்லாம் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அந்த எம்பி 40 கிரேட்டு, அது கிரேட் அது டோக்கன்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ராகோ எம்பி ட்ராகோ ஏகேயோட அப்கிரேட் பண்ணுறக்கு டோக்கன். அதுக்கப்புறம் சோட்டா ஷாட் கன், அப்புறம் பேக் பேக் உள்ளடா செருப்புலாம் வச்சுருக்கீங்க. ஏன்னா வாய் வேற உள்ளது பேசாமல் இருந்துருக்கு. ஸோ உள்ள செப்பல் வச்ச மாதிரி ஒரு பேக் நல்லாவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அவதார் பேனர், எம்பி 5யோட ஸ்கின்னு, வேறு என்ன ஒரு அவதார், வேறு எமோட். எமோட் நல்லா இருந்துச்சு. உண்மையாக பாருங்கள், எமோட் ஒர்த்து தான் நினைக்கிறேன். என்ன கேட்டால் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு போடுறோம், அப்புறம் பிரபு தேவா ஸ்டெப்பு போடுறோம், என்னம்மா கலக்குறான் பால் பின் எடுக்கிறானே பாருங்களேன் நீங்களே. கடைசியில் ஒரு ஸ்டெப்பு போடுவோம் பாருங்கள், மூன் வாக் மாதிரி ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்களா, பிரபு தேவா ஸ்டெப்பு அப்படியே போட்டாங்க. கடைசியில் எல்லாத்தையும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க வர வர. இது எலைட் பாஸ் இல்லாத சாதா அவதாரு, சாரி அவதார் இல்லை பேனரு. அதுக்கப்புறம் எதை சொல்கிறாதீங்க. ஸோ இது தான் நம்மளுக்கு வரப்போகிற ஸ்கேட் போர்ட், நல்லாவா இருக்குது. அப்படியே செப்பலை கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டானுங்க, வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது பேராஷூட், இதெல்லாம் எலைட் பாஸில் நார்மலாகவே கிடச்சிரும், இன்னும் டோக்கன் தான் சேர்க்கணும். இது டெட் லூட் பாக்ஸ். டெட் லூட் பாக்ஸ் பார்த்தா எப்படி அந்த மியூசிக்கல் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த சுற்றினா பாட்டு பிடிக்குமே அதே மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் வாழ்க்கை போல் தான் கொடுத்துருக்கானுங்க. அடுத்தது இது மேல் கேரக்டர், மேல் கேரக்டரோட ஹேர் ஸ்டைல் என்னடா பிள்ளைங்க ட்ரெஸ், சாரி பிள்ளைங்க ஹேர் ஸ்டைல். அடுத்தது இது மாஸ்க் நல்லா தான் இருக்குது, சாரி பெயிண்ட்டு என்னடா எல்லாத்துக்கும் சாரி சாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சொக்காவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே பார்த்தோம்னு தான் தெரில. இருக்க ஒரு அஞ்சாறு ட்ரெஸ் வச்சுருக்கானுங்க, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்றா ஒட்டி வேறு ட்ரெஸ் ஆக்கிடுறானுங்க. இது அந்த லைட்டாக பார்க்குறதுக்கு அந்த கமாண்டர் ட்ரெஸ் மாதிரி இல்லை, ரெட் கமாண்டர் ட்ரெஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது டாப்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ வழக்கம் போல் கடைசியில் ஒரு பொட்டி கொடுத்துட்றானுங்க, 25 டோக்கன் எக்ஸ்ட்ரா சேர்க்க சேர்க்க அந்த பொட்டி இருக்கும். ஸோ வேறு எதுவும் இல்லை காய்ஸ், இது அதில் வழக்கமாக வரப்போகிற எக்ஸ்ட்ராவில் வர ப்ரைஸஸ் மட்டும்தான், அது எலெக்ட் பாஸ் போடுறவங்களுக்கு தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கலான் இருக்காங்க. பாய் வட்டா.